வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் டே சிக்ஸ்க்கான கனல் லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்னதுன்னு பார்த்துடலாமா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் லெமன் சாதம் பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு ஜாரில் கொஞ்சமாக கருவேப்பில் சின்ன துண்டி இஞ்சி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் இது கூடையே வந்து காயப்பொடி உப்பு மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்படி அரைச்சி எடுக்கும்போது வாயில் குழந்தைங்களுக்கு வந்து எதுவுமே தட்டுப்படாது சாப்பிடும்போது குழந்தைங்க மிளகா வத்தல் மிளகாலாம் போட்டிருந்தேனா எடுத்து எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இஞ்சி ஹெல்தியும் கூட அந்த புளிப்பு சுவையை வந்து ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம இஞ்சி சேர்த்துக்கிறோம் லெமன் சாதம் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு பிடிக்காது அந்த புளிப்பு அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா இஞ்சி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அதனோட புளிப்பு சுவை அதிகமாகவே தெரியாது வேர்க்கடலை வறுத்தது இல்லை அப்படிங்கிறதுனால நான் வேர்க்கடலையை வந்து எடுத்து வச்சுக்கிறேன் வருத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா தாளிக்கும் போதே சேர்த்துக்கோங்க என்ன நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் வருந்து வந்ததுக்கு அப்புறம் இதோட அரைச்சி வச்சிருந்த கலவையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளை எதுவுமே சேர்க்கணுன்னு தேவையில்லை அதனோட ஃப்ளேவர் ஃபுல்லுமே அந்த அரைச்சதில் இருக்கும் குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சுட்டு சாப்பிடணும் கிடையாது கருவேப்பிலையை நம்ம குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறதுனால அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதை எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை சிமல் போனதுக்கு அப்புறவு வடிச்சு வச்சிருந்த சாதத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆற விட்டுட்டு அதோட சேர்த்துக்கோங்க இப்போ நான் வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமன் ஃபுல்லாக பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டில் இருந்து மூணு நிமிஷம் அப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த புளிப்போட போட ஃப்ளேவரும் அதில் அப்படியே இறங்கிடும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டைம் இந்த இதை மாதிரியே லெமன் சாதம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டெம்டிங்கான டேஸ்ட்டும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் சரியான மலை இந்த மலையில் ஒரு சூப்பராக பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு எங்கள் பக்கத்தில் கடையே கிடையாதுங்க ரொம்ப தூரம் போய் போய் தான் வாங்க வேண்டியது இருக்கும் அது எங்கள் ஹஸ்பண்ட் வர்றதுக்கே செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் ஆயிடும் அவர் வாங்கிட்டு வந்து எப்போ நம்ம பஜ்ஜி சாப்பிட அப்படிங்கிற மாதிரி தோணுன்னுச்சி சரி நம்மளே பஜ்ஜி ரெடி பண்ணிடலாம் பஜ்ஜி மிக்ஸ் வாங்கி நம்ம ஆல்ரெடி ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்போம் அதனால் டக்குனு வாழைக்கா கிடந்த உடனே ஒரு பொரிகடலை சட்னி அரைச்சி பஜ்ஜி போட்டு இந்த மலைக்கு எதமாக சாப்பிட்டா முடிச்சாச்சு டிஷ் வாஷரில் இப்போ லோடு போடணும் இப்போதைக்கு எனக்கு டிஷ் வாஷரில் லோடு போடுறதுக்கு கூட ரொம்ப பெரிய வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது சால்ட்டு தீந்து போச்சு மூணு நாளாக வந்து அது ரெட் லைட் எரிஞ்சுட்டே இருக்கு நான் போடவே இல்லை இப்போ தான் சால்ட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன் ஒரு டைம் வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிலோ அளவுக்கு அது உள்ள சால்ட்டு பிடிக்கும் அது நல்லா ஒரு ஆறு மாதத்துக்கு தாங்கும் ஆறு மாதத்து வரைக்கும் பிரச்சனையே கிடையாது சால்ட்டு போடணுங்கிறது டே மார்னிங் வந்து உப்பு ஜாடியில் உப்பு எல்லாம் தீந்து போயிடுச்சு மந்த்லி க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு பட் அதை ரீஃபில் பண்ணவே இல்லை ஏன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தீந்து போன மல்லிப்பொடி வத்தல் பொடி உப்பு ஜாடி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த பாட்டிலை ஃபுல்லுமே ஃபஸ்ட் ரோலில் போட்டு போட்டாச்சு இப்போ வந்து என்னென்ன பொருள் எங்கேங்கன்னா வைக்கணும் அப்படின்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் நான் ரிலையன்ஸில் ரெண்டு மாதத்துக்கு முன்னப்டி கிராசரி ஐட்டம் வாங்கிட்டு வந்தது திருப்பி கிராசரி ஐட்டம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு தக்கணதான் வாங்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பல்காக வாங்கவே இல்லை ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் அதிகமாகவே தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா த தனித்தனியாக பிரித்து வச்சுருவேன் வாங்கிட்டு வந்தோடனே இதெல்லாம் பெரும்பயிறு சிறுபயிறு கொண்டக்கடலை இது தனியாட்டு அப்போ அரிசி வகைகள்லாம் தனியாக பாதாம் பிஸ்தா நட்ஸ் எல்லாம் தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு எதை எதை எங்கெங்கே வைக்கணுமோ அதே மாதிரி அப்போ இந்த சேமியா புட் அவள் இதெல்லாம் வந்து எனக்காச்சும் ஒரு நாள் தான் நம்ம எடுப்போம் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணுறதுக்காக வழியே இல்லாமல் அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன் ஏன்னா எனக்கு அப்போ தான் மறந்து போகாது அங்கே எங்கேயும் போய் இருக்காது அப்படிங்கிறதுனால இது எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரெண்டு பொருள் வந்திருந்தது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த பொருள் வாங்கவா வேண்டாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் ரேட் கம்மியாகவும் நினச்சேன் ரேட் வந்து கம்மியாக ஆகலை சரி ஒரு மட்டுக்கும் இந்த பவுலை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு உடனே செம்ம ஹாப்பி பார்த்துக்கோங்க பவுலில் பார்த்தோன்னே என்ன அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னதான் விதமாக பொருள் வாங்கினாலும் கிச்சனுக்குன்னு ஒரு பொருள் வாங்கினா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ ஒரு பவுல் ஷர்ட்டும் அதுக்கப்புறமே இந்த மாதிரி ஒரு ரேக்கும் வாங்கியிருந்தேன் அது கூடயே வந்து கீழே காலுக்கு வைக்கிற அந்த பிளாஸ்டிக்கும் வந்துருந்துச்சு சரி அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிச்சனில் வச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு போக போக தான் தெரியும் எந்த ஒரு பொருளுமே வாங்கின உடனே ஹாப்பியாக இருக்கும் ஆனா அதை யூஸ் பண்ணும்போது தான் இது நம்மளுக்கு கரெக்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி தோணும் ஃபஸ்ட்டு கிச்சனில் இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜ மிக்ஸி வைக்கிறதுக்காகவே முக்கியமாக வாங்கியிருந்தேன் மிக்ஸி இருக்கிற ஏரியாவை துடைக்கிறதுக்கு சோம்பேறி போய் அப்படியே விட்டுருவேன் அப்பப்போ எடுத்து எடுத்து தொடப்பேன் அது மூவ் பண்ணாலும் மூவ் பண்ண முடியாது மிக்ஸி வந்து கீழே வந்து ஃபுல்லாக வந்து ரப்பர் கொடுத்துருக்கிறதுனால அது ஃபுல்லாக இறுக்கி பிடிச்சிக்கிடும் அதை நம்ம எடுத்துட்டு நம்ம துடைக்கிறதுக்கு ஒரு சோம்பேறி போய் அப்படியே நான் வச்சுருவேன் ஸோ அதுக்காக தான் இதை வாங்கினேன் டிஷ்வாஷர் முடிஞ்சோன்னே எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி முடித்து கிச்சனை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு கவுண்டர் டாப்பில் அந்த ஆர்கனைசரை வைக்கிறதுக்கு உப்பு ஜாடி எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் எப்போதுமே நான் டாப்பை வந்து வச்சிருப்பேன் இப்போ வந்து கொஞ்சம் மாற்ற போகிறேன் எந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கே தெரியலை ஸோ மிக்ஸி எடுத்துட்டோம் இந்த மாதிரி வச்சாச்சு ஸோ இனிமேல் வந்து இப்படி மூவ் பண்ணிட்டு டக்குன்னு அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணி மறுபடியும் இதை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுக்கலாம் கீழே ஏதாச்சும் சமையல் பண்ணிட்டு வச்சிருக்கிற பொருளை கூட அந்த இடத்துல வச்சுக்கலாம் ஏன்னா சமைச்சு வச்சிருந்த எந்த ஒரு உணவுமே நம்ம எடுத்துட்டு தீந்துரும் அந்த இடம் வந்து கிளீன் ஆகிரும் பட் ஆனால் வந்து எடுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற எந்த பொருளையும் இந்த ஏரியாக்குள்ளே கொண்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தேன் ரேக்கை இந்த பக்கம் வச்சு பார்த்தேன் ஸோ இந்த இடத்த நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணுற இடம் யூஸ் பண்ணாத இடம் அப்படின்னா இந்த ஓரமாக இருக்கிற இடம் தான் ஸோ அந்த இடத்துல அந்த ரேக்கை வச்சுட்டு கல் உப்பு ஜாடி ப்ளஸ் வந்து பொடி உப்பு ஜாடியும் வச்சாச்சு ஒரு மணி பிளான் இது வந்து டிஷ்வாஷர் மேலே வச்சுருந்தேன் இப்போதைக்கு இதில் எடுத்து வச்சு பார்த்துருக்கேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒருவேளை தட்டுற மாதிரி இருந்தது தண்ணி இருக்குது கொட்டிடும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா அதை உடனே மாற்றி மறுபடியும் டிஷ்வாஷர் வாஷர் மேலேயே வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அடிக்கடி எஃப்எம் கேட்குறதுனால எஃப்எம் ரெடியாகவே அது மேலே எடுத்து வச்சுருக்கிறேன் சமைச்ச உணவு எல்லாமே இதுக்கு கீழே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் டைனிங் டேபிளை கொண்டு வச்சா கூட அந்த அளவுக்கு டைனிங் டேபிளில் மெர்சி ஆகிற மாதிரி இருக்குது இனிமேல் இதுக்கு கீழே ஒரு ஓரமாக வச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் எல்லா ஓக்கையும் முடிச்சுட்டு இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் வைக்கிறதுக்கு இந்த பலகையை அழகுபடுத்திகிட்டு இருந்தேன் ஒரே ஒரு கோல்டன் பேப்பர் கிடந்தது அந்த கோல்டன் பேப்பரை வச்சு நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல ரோப் இருந்தது அந்த ரோப்பையும் இதுக்கு இடையில ஒட்டிட்டேன் ஏன்னா இதுக்கு மேலே கோல்டன் பேப்பர் இல்லை அப்படிங்கிறதுனால சரி இந்த ரோப் ஓட்டுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால இந்த ரோப்பை எடுத்து ஒட்டி காய விட்டுட்டேன் சரி பூ போட்டு அலங்காரம் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுருந்த பூ ஃபுல்லும் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா இன்னைக்கு பூஜை ரூம்லையும் பூ போடுற மாதிரி இருக்கும் ஹாலில் வச்சு தான் நான் எப்போதுமே பூஜை பண்ணுவேன் ஒரு பிள்ளையார் சதுர்த்தி சரஸ்வதி பூஜை அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா டீ பாயில் சாமியை எடுத்து வச்சு ஹாலில் வச்சு பூஜை தான் எங்கள் வீட்டில் வழக்கம் அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த பூ வந்து நானே கெட்டுனது மல்லிகை பூ முந்தின நாள் வியாபாரத்துக்காக வந்திருந்தாங்க அவங்ககிட்ட வாங்கி நானே கெட்டுனேன் ஏன்னா பூ நம்ம வாங்கி கட்டும்போது இன்னும் நிறைய அலங்காரம் வந்து பூவால் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அப்படி கெட்டிருந்தேன் ஸோ டீ பாயெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அது மேலே போட்டிருந்த துணி எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டேன் அதுக்கு மேலே ஒரு பழகை நம்ம ரெடி பண்ணின பழகை எடுத்து வச்சுட்டு கிருஷ்ணரை வச்சு பூவால் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணினேன் ரொம்பலாம் பிரம்மாண்டமாக பண்ணாட்டாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பூஜா தான் பண்ணியிருந்தோம் பூ அலங்காரம் பண்ணணும் கிருஷ்ணர் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தாங்க என்னோட சின்ன பையன் வந்து கிருஷ்ணர் வேஷம் போடணும் அவனுக்கு கிருஷ்ணர்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் கிருஷ்ணர் வேஷம் போடணும்னு சொல்லி அவனுக்கும் சில பொருட்கள்லாம் நேற்றுக்கு சாட்டு வாங்கி நானே ப்ரிப்பேர் பண்ணினேன் சிம்பிளாக சார்ட்டில் ரோப் அந்த மாதிரிலாம் செட் பண்ணி கிரீடமாக இருக்கும் கைக்கு அங்கேயா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானே எல்லாமே செஞ்சிட்டேன் பெண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா இது எல்லாத்தையுமே மறுபடியும் மறுபடியும் அந்த குழந்தைங்களால் யூஸ் பண்ண முடியும் ஆண் குழந்தை அப்படிங்கிறதுனால நம்ம சிம்பிளாக ஒரு சார்ட் பேப்பரில் செஞ்சுக்கிடலாம் ஏன்னா திருப்பி எப்போதுமே யூஸ் பண்ணது இல்லை நெக்ஸ்ட் இயர் தான் நம்மளுக்கு தேவை இருக்கும் அந்த நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் அதை நம்ம பத்திரமா வச்சுருப்போம் மாமனே என்னென்னு தெரில அப்படிங்கிறதுனால நான் சிம்பிளாக எல்லா வருஷமும் சார்ட் பேப்பரை யூஸ் பண்ணி தான் பண்ணி கொடுப்பேன் இந்த வருஷமும் அதே மாதிரி

ஒரு ஷார்ட் பேப்பர் தான் கிருஷ்ணா எப்படிமா இருந்து ஃபுல் டேவும் போட்டிருக்காரு எனக்கு அப்படி கசகசன்னு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அவனோட தாட் அப்படி தான் இருக்கும் அவனை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணணும் பட் எல்லாமே ஒரு டென் மினிட்ஸில் உடனே ரிமூவ் பண்ணி போட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பான் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு எங்கள் வீட்டோட குட்டி கிருஷ்ணர் இவர் தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்